ஹலோ எவ்ரி ஒன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வார்ட்ரூப். இந்த வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சது. மேலே லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியணுன்றதுக்காக, அந்த ஸ்பேஸ் தெரியணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. அப்படின்னா அந்த டோர் வந்து இன்னும் போடாமல் தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரோட இன்சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்ட்ரூப் வந்து பார்த்திங்கன்னா அதோடய டோர் இருக்கும். லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐவேரி. டோர் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். செகண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்பேஸ்ன்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செல்ஃப் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ராயர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மூணு வந்து கொடுத்துருக்கோம். அப்படின்னா ஒரு 4 feet ஹைட்டில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ரொம்ப குனிஞ்சி எடுக்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலேயே தூக்கி ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஒரு 2 feet ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராயர்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட். ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்ட்ரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சா ஸ்பேஸ் வந்து அடைக்காதுன்ட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ராயர்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு ட்ராயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்டில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்கோம். இதோட டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் சாஃப்ட் க்ளோஸ் வந்து இன்ச்சஸ் யூஸ் பண்ணி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டச் பண்ணாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும். நீங்கள் எதுவுமே வந்து பண்ண தேவை கிடையாது. அப்படின்னா அந்த ட்ராயர்ஸ் வந்து நீங்கள் வந்து பிடிச்சி டச் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். அதுக்கு ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐவேரி கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான். பட் என்னென்னா டோர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக வந்து இதில் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருவோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா லென்த்தியாக கொடுத்துருப்போம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 drawers வந்து பார்த்திங்கன்னா சேம் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயர்லாம் வந்து ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 feet இருக்கும். அதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்ன்றது வந்து 6 inches இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான், 1 feet ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 inches வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 feet இருக்கும். ஒரு ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 3 feet வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஹேங்கிங் ஸ்பேஸ்ன்றது வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 feet இருந்தாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங்கிலேருந்து பார்க்கும்போது அதோடய வியூன்றது வந்து இப்படி இருக்கும். ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா, லாஃப்ட் யூனிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஸ்டோரேஜ் யூனிட்ன்றது வந்து அவ்வளோ பெருசாக வந்து மேலே இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ் யூனிட். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் கிச்சன் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதே லேமினேட் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கண்டினியூ பண்ணி இந்த லாஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்காக தான் அதே லேமினேட்ன்றது வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.